நபி அலைஹிஸ்ஸலாம் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் முக்கியமான 25 நபிமார்களின் முக்கிய நபியாக அறியப்படுகிறார். இஸ்லாமிய நபிகளின் வரிசையில் மூன்றாவது நபியாக கூறப்படும் நூர் நபி அவர்கள் தம் வாழ்நாளில் மக்களுக்கு உபதேசம் செய்து அவர்களை உண்மையான ஒரே இறைநம்பிக்கைக்கு அழைத்த நபி ஆவார். குரானிலும் பைபிளிலும் நூர் நபியின் வரலாற்றை காண முடிகிறது. இஸ்லாமிய நம்பிக்கையின் படி நூர் நபி ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தை கொண்ட ஒருவர். அவர் வழிகாட்டியாக மட்டுமின்றி மனிதகுலம் அழிவில் செல்லாமல் இறைவனின் அருளால் காப்பாற்றியவர் என்றும் சொல்லப்படுகிறது. நூர் நபியின் ஆரம்ப வாழ்க்கை. நூர் நபி அலைஹிஸ்ஸலாம் என்பது நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிறப்பு பொழுதின் 10வது தலைமுறை ஆவார். அவரின் வாழ்வு எப்போது தொடங்கியது என்பதை பற்றிய முழுமையான விவரங்கள் இல்லை. இருப்பினும் அவர்களின் வாழ்வின் முக்கியமான பகுதிகள் பல இஸ்லாமிய வரலாற்றில் குறிப்பிடப்படுகின்றன. நூர் நபி அவர்கள் மக்கள் பகுத்தறிவில் மாட்டிக்கொண்டிருந்த போது அவர்களை உண்மையான கடவுளின் வழியில் அழைக்கும் பொறுப்பை ஏற்றவர். அவரின் மக்களை வணங்க வேண்டிய ஒரே கடவுளாக அல்லாஹ்வை கூறினார். குரானில் அவரது வாழ்க்கை தொடர்பான பல பகுதிகள் காணப்படுகின்றன. இஸ்லாமில் நூர் நபியின் வரலாற்றுடன் அவர் தம் மக்களிடம் இறைவனின் செய்தியையும் அதன் விளைவுகளையும் விரிவாக பார்க்க முடிகிறது. நூர் நபியின் பிரச்சாரம். நூர் நபி அவர்கள் மக்களை உற்ற இறைவன் அல்லாஹ்விற்கு வழிவகுக்கும் சமுதாயமாக மாற்ற முயற்சித்த போது பெரும்பாலான மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நூர் நபியின் மக்கள் தம் வாழ்க்கையில் முன் எப்போதும் செய்த பாவங்களை பின்பற்றி கல்லை கூட இறைவன் என்று வணங்கினர். அவர்கள் ஊற்றை கடவுள் அல்லாவின் உண்மையை ஏற்க மறுத்தனர். நூர் நபி அவர்களுக்கு நீண்ட காலமாக உபதேசம் செய்து வந்தார். குரானின் 71வது அத்தியாயமான நூர் அத்தியாயத்தில் நூர் நபி மக்களிடம் கூறியதே பின்வருமாறு உள்ளது. அன்றியும் நீ அவர்களுக்கு மன்னிப்பு அளிப்பதற்காக உன் பக்கம் நிச்சயமாக அவர்களை நான் அழைத்த போதெல்லாம் தம் காதுகளில் தம் விரல்களை வைத்துக் கொண்டனர். மேலும் தங்களை தம் ஆடைகளை கொண்டு மூடிக்கொண்டனர். அன்றியும் அவர்கள் தம் வழிகேட்டில் பிடிவாதமாகவும் பெரும் மமதை பெருமை அடித்துக் கொள்வோராகவுமே இருக்கிறார்கள். அல்குரான் 71-7. இப்படி நூர் நபி மக்களிடம் அவசரமாக இல்லாமல் பெரும் பொறுமையுடன் அழைப்பு செய்தார். ஆனால் அவர்களின் பெரும்பாலானவர்கள் அதை மறுத்தனர். கப்பல் கட்டுப்பாடு. நூர் நபி அவர்கள் மக்களிடம் உபதேசம் செய்யும் பொறுப்பில் இருந்த போது கடவுள் நூர் நபி அவர்களுக்கு ஒரு மகா நீர்பெருக்கம் வரும் என தகவல் கூறினார். நூர் நபிக்கு ஒரு பெரிய கப்பலை கட்டுமாறு இறைவனால் உத்தரவு செய்யப்பட்டது. கப்பல் கட்டும் பொழுதில் மக்கள் அவரை கேலி செய்தனர். அவர்கள் நூர் நபியை நகைச்சுவையுடன் பார்த்தனர். ஆனால் நூர் நபி அவர்களை கண்டு கொள்ளாமல் கடவுளின் உத்தரவை பின்பற்றி அந்த பெரிய கப்பலை கட்டி முடித்தார். அவர் கட்டிய கப்பல் மனிதர்கள் மற்றும் விலங்குகளை அடைத்து வைக்கும் அளவுக்கு பெரியதாக இருந்தது. கப்பல் ஆயத்தமாகி முடிந்ததும் இறைவன் மக்கள் செய்த பாவத்தால் கடல் அலையை கொண்டு உலகத்தை அழிக்க வேண்டிய காலம் வந்தது. வானத்தில் மழை தொடர்ந்து பெய்து நிலத்தில் இருந்து நீர் வெளியேறியதால் பெரும் வெள்ளம் ஏற்பட்டது. இந்த நீர் பெருக்கம் நூர் நபியின் சமுதாயத்தை மூழ்கடித்தது. மக்கள் விலங்குகள் மற்றும் அத்தனை உயிரினங்களும் அழிந்து போனது. வெள்ளத்தில் இருந்து மீண்டவர்கள் வெள்ளம் வரும் முன்னர் நூர் நபி அவர்களின் குடும்பம் மற்றும் இறைவன் மீது நம்பிக்கை உள்ள சிலர் மட்டுமே கப்பலின் உள்ளே சென்று பாதுகாப்பு பெற்றனர். கப்பலில் ஒவ்வொரு வகையான ஜோடியான விலங்குகள் ஊர்வனம் மற்றும் பறவைகளும் ஏற்றி கொள்ளப்பட்டது. கப்பலில் இருந்தவர்கள் மட்டுமே இறைவனின் கருணையால் பாதுகாக்கப்பட்டனர். கப்பலில் செல்வதற்குள் நூர் நபி அவருடைய மகனை நீயும் எங்களுடன் வந்துவிடு என்று அழைத்தார். ஆனால் அவரது மகன் நான் மலை உச்சிக்கு சென்று நீர் வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்கிறேன் என்று கூறி நூர் நபியின் அழைப்பை மறுத்தான். ஆனால் வெள்ளப்பெருக்கமானது அந்த மலை உச்சிக்கே வந்தது. குரானில் இந்நிகழ்ச்சி குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் அக்கப்பல் மலைகளை போன்ற அலைகளுக்கிடையில் அவர்களை சுமந்து செல்ல ஆரம்பித்தது. அச்சமயம் நூர் தன்னை விட்டு விலகியிருந்து தன் மகனை நோக்கி, என் மகனே, எங்களுடன் நம்பிக்கை கொண்டு நீயும் இதில் ஏறிக்கொள். எங்களை விட்டு விலகி நிராகரிப்பவர்களுடன் நீ இருக்க வேண்டாம். அவ்வாறாயின் நீயும் நீரில் மூழ்கி விடுவாய் என்று சப்தமிட்டு அழைத்தார். அல்குரான். நூர் நபி மிகவும் வலியோடு தம் மகனின் அழிவை பார்த்தார்.
வெள்ளம் சில வாரங்கள் நீடித்து பிறகு நீர் வடிந்து நிலம் மீண்டும் மீண்டது. கப்பலில் இருந்தவர்கள் மட்டுமே உயிருடன் இருந்தார்கள். வெள்ளம் ஓய்ந்த பிறகு கப்பல் ஜோதி மலை மீது இறங்கியது. எனவே மீண்ட மனிதர்கள் மீண்டும் உலகில் வாழ ஆரம்பித்தனர். நூர் நபியின் இறுதி காலம். நூர் நபி அவர்கள் நீர்ப்பெருக்கத்திற்கு பிறகு பல ஆண்டுகள் வாழ்ந்தார். அவரது வாழ்க்கை மக்களுக்கு ஒரு பெரிய பாடமாகவும் அவருடைய கடமைகள் மனித குலத்திற்கு வழிகாட்டியாகவும் அமைந்தது. குரானில் நூர் நபியின் கதையை பல இடங்களில் குறிப்பிடப்படுகிறது. இதன் மூலம் மனிதர்கள் இறைவனின் உண்மையை உணர வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. அவரது வாழ்க்கையிலிருந்து மிக முக்கியமான பாடம் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பது. ஆராய்ச்சி. அராராட் மலை. பைபிளின் அடிப்படையில் நூர் நபியின் கப்பல் அராராட் மலை மவுண்ட் அராராட் என்ற இடத்தில் நின்றது என கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் பலரின் ஆர்வம் அராராட் மலைக்கு திரும்பியது. 20ஆம் நூற்றாண்டில் ஆராய்ச்சியாளர்கள் புகைப்பட காட்சிகள் மற்றும் சாட்சிகள் அடிப்படையில் கப்பல் நின்ற இடத்தை கண்டுபிடிக்க முயன்றனர். சிலர் அந்த பகுதியில் கப்பல் போன்ற பொருள்கள் இருப்பதாக நம்பினர்.